ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, அதாவது நம்ம ஆல்ரெடி தியானத்தை பற்றி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது எப்படின்னா, அஷ்டாங்க யோகத்தில் இயமம் நியமம், அதுக்கு பிறகு பிரத்யாகாரம் தாரணை இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு பிறகு தியானம் அப்படின்ற அந்த 7வது ஸ்டெப்லேருந்து கண்டினியூ போயிட்டுருக்கு. சித்தர்கள் என்ன தியானம் செய்தார்கள் என்று இப்போ வந்து 6வது தியானம் என்ன அப்படின்னா, நம்முடைய சித்தர்களுடைய பாடலாக இருக்கிற அகத்தியர் பூரண காவியத்தில் 50, 51, 52 அப்படியே போய்கிட்டே இருக்குது. இந்த பாடல் வரிசையில் நம்முடைய அகத்தியர் ஒரு முக்கியமான தியானத்தை சொல்கிறார். இந்த தியானத்தை நீ கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி சொல்கிறார். அந்த தியானம் என்னென்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய எதிரிகள் எக்கச்சக்க பேர் இருப்பாங்க. நிறைய தீமைகள் நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய வியாதிகள் பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வந்து 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 போய்கிட்டே இருக்கும். என்ன செய்வது அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, எவனோ ஒருத்தவன் என்னமோ உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல பைஜாமா ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு, ஜம்முன்னு கோட் சுட்டு, ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு தம்முன்னு உட்காந்துட்டு இருப்பான். அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம், கதை கதையாக அவங்க நம்ம பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி, அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுவான், ஒன்றும் சொல்ல மாட்டான், இதை பண்ண அதை பண்ணி எதையா ஒன்று சொல்லுவான். நாம் அதை பண்ணுறோன்னு செயல்படுத்தி கடைசியில் எதுவும் ஆகாது. அந்த தீமை அழிக்கிறது நடக்குதா இல்லையோ, அது தானாக போதோ இல்லையோ, எது நாம் நம்முடைய மனதை கெடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் நமக்கு வீண் வேஸ்டான ஒரு டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் மன உளைச்சல். நிறைய பேருக்கு நிறைய எதிரிகள் வாழ்க்கையில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி அழிக்கிறது, என்னென்னமோ செஞ்சிட்ருப்போம், தேவையில்லை. நம்முடைய வாசி யோகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தியான நுட்பம் என்னென்னா, திருமூலர் சொன்ன ஒரே முறை தான், இயம நியமத்தை ஃபாலோ பண்ணி அதுக்கு பிறகு ஆசனம் செய்து, அதுக்கு பிறகு நம்முடைய பிராணாயாமம் செய்து, அதுக்கு பிறகு பிரத்யாகாரம் தாரணை, இந்த தியானத்தை நம்ம செய்வோம். அது எப்படி செய்கிறது, வடக்கு பக்கமோ அல்லது கிழக்கு பக்கமோ பார்த்து உட்கார்ந்து நம்முடைய ருத்ர தியானம் அப்படின்னு சொன்னார். நம்ம அகத்தியர் சொல்லக்கூடிய ருத்ர தியானத்தை செய்யணும். சிவனின் வடிவாக இருக்கக்கூடிய அந்த ருத்ரன் ருத்ரி தலம், அது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ருத்ர தியானம் நம்முடைய அகத்தியர் எங்கே சொல்கிறார் அப்படின்னா, அநாகத தலத்தில் சொல்கிறார். நாம் என்ன நார்த் ஃபேஸ் பார்த்து உட்கார்ந்து அநாகத சக்கரத்தில் கவனத்தை வச்சு, யாருடைய உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, உங்கள் எதிரி யாரோ, அவங்களை நினைத்து அவங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் மனதில் அப்படியே ஆழமாக நினச்சாலே போதும், அவங்க அவங்களுடைய பிராணன் என்ன ஆகும், அங்கே போய் அவர்களுடைய செயல்பாடை தடுத்து நிறுத்தி ஒன்றுமில்லாமல் மாத்திரும். அந்த இடத்துல மனதை நிறுத்தி ருத்ர தியானத்தை செய்யணும். செய்தோன்னா எதிரிகள் உங்களை விட்டு மீண்டும் உங்களை விட்டு போயிடுவாங்க. தீமைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். வியாதிகள் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு போக ஆரம்பித்து விடும், ஒழிந்து போய்விடும். இப்படிப்பட்ட அழிக்கக்கூடிய சக்தியை பெறவும் இந்த ருத்ர தியானம் வந்து பயன்படும். நம்முடைய சித்தர்கள்லாம் இந்த தியானத்தை செஞ்சுருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நெருங்கக்கூட முடியாது. அப்படிப்பட்டது இது வந்து ஒரு சக்தியை நமக்கு தருமா. என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நானும் இந்த தியான முறையை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒர்க் ஆகிருக்கு கூட, கண்டிப்பாக நான் அதை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு இது கோஇன்சிடெண்ட்டாக எப்படி நடக்குது அப்படிலாம் இல்லை, நான் ரெகுலராக அதை பண்ணிகிட்ருக்கேன். பட் அதுக்கு பிறகு யோசனை வந்தது எனக்கு, ஆனால் இந்த தியானம் நமக்குள் அந்த சக்தியை அழிக்கக்கூடிய அந்த சக்தியை நம்ம உடம்பு மனதும் பெற்று, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றி சக்தி பெறக்கூடிய நிலையாக நம்ம உடலை மாற்றி வைக்கும், ஆரோக்கியமாக நம்மளை வச்சிருக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ருத்ர தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தியானம். விருப்பம் உள்ளவர்கள் இந்த தியானத்தை தொடர்ந்து செய்யுங்க. என்னுடைய பழைய வீடியோ போட்டிருக்கேன், பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். 1 to 5 வரைக்கும் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த தியானம் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு மொத்தம் டோட்டலாக 10 வீடியோ இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எதிரியில் அழிக்கணும்னா இந்த தியானத்தை இன்றே முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.